வணக்கம் நேயர்களே. புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் தொலைப்பாலம் நேரலையில இன்றைய நிகழ்ச்சி சிறுதொழில் முனைவோம். இந்த நிகழ்ச்சிக்காக திருமதி லட்சுமி அவர்கள் நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா லேம்ப் ஷேட்ஸ் அப்படின்றத வந்து அந்த தொழில் எடுத்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கூட வந்து பகிர்ந்ததுக்காக வந்திருக்காங்க. நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அவங்க வாழ்க்கை தரம் மாறி இருக்கு அப்படின்றத. நம்மளுக்கும் கண்டிப்பா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க எல்லாருக்குமே. அதுக்கு முன்னாடி நேயர்கள், உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள், ஏதாவது நீங்களும் அந்த தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இவங்களை நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எங்களோட பேசலாங்களே. ஆனா கண்டிப்பா தொலைபேசி எண் தெரியணும் இல்லைங்களா? 2272487 மற்றொரு எண் 2272488. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 0413 இந்த எண்ணை இணைச்சு எங்களோட தொடர்பு கொள்ளலாம், நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். முதல்ல லேம்ப் ஷேட்ஸ் இத பத்தி முதல்ல சொல்லுங்க அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. லேம்ப் ஷேட் என்பது வெறும் பாலால் செய்யப்பட்ட ஒரு லேம்ப் ஷேட். அது ஒரு சின்ன பால் தான். அந்த பால்ல த்ரெட்டு சுத்திட்டு ஃபெஃபிகாலில் நம்ம காய வச்சிடணும். ஃபெஃபிகாலில் தடவி வெயில காய வச்சுட்டு அந்த காஞ்ச உடனே ஏரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண உடனே ஒரு ஷேப் வரும். அந்த பால் ஷேப் தான் இது. அந்த ஏர் ரிமூவ் பண்ணோடனே இந்த பால் வரும். அதில் வந்து நம்ம லைட் கனெக்ஷன் கொடுத்தோடனே அந்த பால் இந்த மாதிரி பால். ஆமாம், இதுதான் பால் ஷேப், லேம்ப் ஷேப். இதில் பல்ப் போட்டு ஸ்விட்சில் ஆன் பண்ணீங்கன்னா வெளியில வந்து வெளியில வந்து அதை கட் பண்ணிட்டு த்ரெட் கம்பியில கட்டிட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு ஒரு எக்ஸிபிஷன் அட்டணும். அதுல வந்து ஜுவல் மேக்கிங் பண்ணிருந்தோம். பண்ணி இருக்கிறப்பதான் உங்களுக்கு சரி எல்லாருமே ஜுவல் மேக்கிங் பண்றாங்களே அதுல நம்ம நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியாது சொல்லிட்டு சரி டிஃப்ரெண்டா செய்யலாமே சொல்லிட்டு நாங்க யோசனை பண்ணோம். பண்ணப்ப சரி இது வந்து எல்லாருமே லைக் பண்றாங்க, ஃபாரின் கஸ்டமர் எல்லாருமே லைக் பண்றாங்க. இப்ப கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம் அப்பெல்லாம் அலங்காரம் பண்றதுக்கு வீட்டுல போடுறதுக்கு இந்த லேம்ப் ஷேட் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாமே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு யாருக்கா டிஃப்ரெண்டா கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கிக்கின்னு போய் சொல்லிக்கலாம். எப்படி இதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜுவல் மேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், சோ அதுல வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரல, ஏன்னா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால இதுல போனேன் அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி கத்துக்கிட்டீங்க? எது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது? இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு சிம்பிளா செய்யணும், எல்லாருமே லைக் பண்ற பொருளா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு நாங்க யோசனை பண்றோம். யோசனை பண்ணப்ப இப்ப ஆரோவில் சைடு நாங்க போனோம், எது நம்ம சிம்பிளா செய்யலாம் சொல்லி. இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறாங்க இது சாதாரண பலூன்ல செய்யலாம், பலூன்ல செய்யலாம், அதுல செய்யலாம் சொல்றாங்க. ஆனா பலூன்ல செய்யறதோட நம்ம பால் வந்து பலூன்ல செய்யறதோட நம்ம சீக்கிரமா அடிக்கடி நிறைய பலூன்ஸ் யூஸ் பண்ணணும், பால் சிம்பிளா இருக்கமே சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சரி சிம்பிளா செய்யணும், அதே மாதிரி நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுக்கணும். இப்ப வந்து மகளிர் என்ன பண்றாங்க, நிறைய பேரு நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நிறைய எல்லாமே டேலண்டாக இருக்கு. இயரிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுமாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி சொல்கிறப்ப, ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பசங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளும் கொஞ்சம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இதுவே செலக்ட் பண்ணோமே. நல்ல விஷயம், ஒருத்தங்க டிஃபரெண்டா வந்து ஒரு தொழில் செய்யணும், இது ஈஸியாவே இருக்கும். சிம்பிளா இருக்கிறப்ப வீட்டுல சும்மா இருக்கிற டைம்ல பால் எடுத்தோம். இப்போ த்ரெட் நம்ம எல்லாருக்கிட்டமே இருக்கும். சாதாரண த்ரெட்ல இருக்கிறப்ப த்ரெட்ல சுத்தினோன்னு நிறைய பால்ல த்ரெட்ல சுத்தி இருந்தாங்க. அப்ப வீட்டுல சும்மா பேசுற டைம் நம்ம போற வியாபாரத்துக்கு வியாபாரமும் ஆகும், கண்டிப்பா சேல் நம்மளுக்கு வருமானமும் இருக்கும். நம்ம சப்போஸ் தனியா பிரைவேட்ல ஒர்க் பண்றதோட கால் டைம்ல 6 o'clock இருந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 8 o'clock எல்லாம் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு 6 o'clock வரணும். நம்ம வீட்டில் வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு வருமானத்தை நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ஜாபை செலக்ட் பண்ணுவோம். நல்ல விஷயம். இதுக்கான பயிற்சி நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டீங்க? பயிற்சி நாங்கள் எடுக்கல,
அப்புறம் எப்படி இது செய்ய பயிற்சி நாங்களே தான் திங்க் பண்ணோம் எப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு நாங்களே திங்க் பண்ணோம் பார்த்தோம் நாங்க ஆரோவில் சைட்ல பார்த்தோம் எப்படி சொல்லிட்டு அப்ப எங்களுக்கு இப்படிதான் செய்வாங்கன்னு ஒரு ஐடியா வந்தது அதாவது நாங்களே திங்க் பண்ணி நாங்களே வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே ஓகே இப்போ இந்த பால் வந்து நீங்க சொன்னீங்க இது வந்து சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பால் இல்லீங்களா இதுல நீங்க எப்படி வந்து அது செய்வீங்க சாதாரண நூல் தான் ஆமா சாதாரண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் இதுதான் சாதாரண சாதாரண த்ரெட் தான் இந்த சாதாரண த்ரெட்ல இந்த பால் வந்து ஏர் ஃபில் பண்ணனும் ஏர் ஃபில் பண்ணனும் ரப்பர் பால் இருந்தது எத்தனை வரல ஓகே ஏர் பலூன் தான் பலூன் மாதிரியே ஒரு பால் இருக்கும் ஏர் பால் குழந்தைங்க விளையாடுற பால் தான் அது ஆமா ஃபுட்பால் பால் இருக்கும் அவங்க அவ்வளவுதான் குழந்தைங்க விளையாடுற பால் தான் வச்சு நம்ம பண்றோம் ஆமா ஃபுட்பால் பால்ல ஏர் ஃபில் பண்ணணும் ஏர் ஃபில் பண்ணனும் இந்த த்ரெட்டால சுத்திட்டு அதுல ஃபுல்லா ஃபெஃபிகால் தடவி வெயில காய வைக்கணும் இது செய்யறது வெயில காய வச்சிடும் செய்யறதுக்கு இன்னும் ஒரு 10 minutes தான் ஆகும் அது பினிஷ் பண்ணி எடுக்கிறது 2 days நீங்க ஃபுல்லா சுத்திட்டு மார்னிங் ஃபுல்லா காய வைக்கணும் வெயில் ஃபுல்லா காய வச்சோடனே மறுநாள் காலையில ட்ரை ஆயிடும் அதை ஏர் ரிமூவ் பண்ண உடனே ஏர் ரிமூவ் பண்ண இந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாமே செய்யலாம் உங்களுக்கு ஓகே ஓகே சரி இப்ப இதுல வந்து என்ன அந்த பால் எடுங்க பாப்போம் இந்த பால் வந்து மேல வந்து கோல்டு கலரும் சேர்த்திருக்கீங்க பட் இதுல வந்து பால் இருக்கு பால் இருக்குது சோ முத நம்ம ஆரஞ்சு கலர்ல பார்த்ததுல வந்து உள்ள பால் கிடையாது லாம்ப் போட்டுருந்தீங்க லைட் போட்டுருந்தீங்க சோ இதுல வந்து பால் இருக்கு இது எப்படி ரிமூவ் பண்ணீங்க இதுல ஒரு சின்ன ஊசி இருக்கும் அந்த ஊசி ரிமூவ் பண்ணவனே இது காத்து ஃபுல்லா வெளியே வந்துடும் வெளியே வந்தவனே இந்த ஃபுல்லா பிக்கர் சைஸா ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த பால் வெளியேற்றலாம் வெளியேற்றவனே சின்ன இங்க ஒரு ஹோல்ஸ் சின்ன சைஸ் ஹோல்ஸ் பின்னாடி போடுவீங்க ஆமா ஹோல்டர் செட் பண்ணணும் ஹோல்டர் செட் பண்ணிட்டு பல்ப் இன்செட் பண்ணிட்டு லைட்ல சுவிட்ச் பாக்ஸ்ல போட்டு வேண்டியது ஏர்ல போட்டு ஆமா இது நைட்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த கலருக்கு வந்து ஷேட் வந்து வெளியும் சோ அதனால வந்து லாம்ப் ஷேட்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு கண்டிப்பா இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் எனக்கும் புரிஞ்சிருச்சு சோ ரொம்ப அழகான ஒரு பால் காமிச்சீங்க இது பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பால் இப்ப வந்து சின்னதா இதுல காமிச்ச மாதிரி இதுல குட்டி குட்டியா இருக்கு நிறைய பால்ஸ் இருக்கு இது வந்து லைன் பிரகாரம் வரும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் தான் கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து அதுவே இதுதான் சீரியல் போட்டு பார்க்க அழகா இருக்கும் சப்போஸ் நம்ம ஒரு கிறிஸ்துமஸ் டைம் நியூ இயர் டைம் எங்கன்னா ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரத்துக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அலங்காரத்துக்கும் போட்டுக்கலாம் கிறிஸ்துமஸ் டைமுக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு குடியெல்லாம் செட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம வேற கிராண்டா செய்யறதோட சிம்பிளாவும் இருக்கும் இது காஸ்ட் என்னவோ கம்மி தான் உங்களுக்கு கம்மியா தான் உங்களுக்கு அதிகமாலாம் ப்ராஃபிட் வைக்க வேணாம் சீப் அண்ட் பெஸ்ட்லயே முடிச்சிடும் ஓகே நல்ல ஒரு விஷயம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னீங்க ஆனா நான் வந்து பயிற்சி எங்கேயும் எடுத்துக்கல நாங்களா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்க செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்ட்டு நீங்க இப்ப பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்களா நாங்க இப்ப பயிற்சி கொடுத்துன்னு இருக்கிறோம் பயிற்சி எப்படி கொடுக்கறோம்னா நாங்க எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்றோம் அது இல்லாம சின்ன சின்ன ஒரு வேலை இல்லாம வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஜாப் கொடுத்துன்னு இருக்கோம் வீட்லயே இருந்துகிட்டு நீங்க செஞ்சு எங்களுக்கு சப்ளை பண்ணீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மந்த்லி பேமெண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பே பண்ணிடுவோம் பட் இப்ப நீங்க வந்து சொல்லி கொடுக்கறது வந்து எத்தனை மாத காலம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இது மாத காலம் எல்லாம் எதுவுமே ஆகாது ஒரு 1 days போதும் உங்களுக்கு ஒரு நாள் போதும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பால்ல சொல்லி கொடுத்து சிம்பிள் ஜாப் தான் இது இதுக்கு கல்வி நாலேஜ் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது எவ்வளவு சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜாப் மெயின்டெயின் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப உங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கணும் படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பா எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க எங்க வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படி இருந்தா பயிற்சி வந்து எடுக்கணும்னா நாங்க இப்ப வாண்டர்பேட் ஏரியால இருக்கிறோம் நீங்க எப்போனா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நாங்க எல்லா டைமும் நாங்க இதுக்கு மேல ஒருத்தர் எங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாரு அவரும் உங்களுக்கு ஜாப் சொல்லி கொடுப்பாரு நாங்க ஸ்டாலுக்கு போயிருந்தோம் ஜாப் சொல்லி கொடுப்பாங்க சோ வீட்ல வந்து கிளாஸ் கிளாஸ் எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்க எங்க இடத்துல வந்து செய்ய முடியாட்டாலும் நீங்க வீட்டிலேயே இருந்து செஞ்சாலும் செஞ்சு எங்களுக்கு சப்ளை பண்ணலாம் ஓஹோ உங்ககிட்ட தான் வரணும்னு கிடையாது நீங்க வீட்டிலேயே கூட உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க செஞ்சு கூட கொடுக்கலாம் இதை தவிர்த்து அங்க பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி டேபிள் லாம்ப் இது வந்து டேபிள் லாம்ப் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது டேபிள் லாம்ப் வந்து மோல்டிங் எல்லாம் வந்து நம்ம
வெளியில ஃபில் பண்ணிட்டு இதுக்கு வந்து பேப்பர் தான். சோ இது வந்து மோல்டிங் வந்து நீங்க பண்ணணும். ஆமா, மோல்டிங் வந்து பத்த வைக்கிறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் சொன்னா அவங்க பத்த வச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, பத்த வச்சு கொடுத்தோடனே நம்ம இது வந்து பேப்பர் தான், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் தான், பேப்பர் ஷீட்டும் சொல்லுவாங்க. இந்த பேப்பர் ஷீட்டு ரிமூவ் பண்ணிட்டு இதில் நம்ம என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். அவங்களுக்கு சப்போஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்ல செய்யலாம், இல்லை லீஃப்ல செய்யலாம். ஆக்சுவலாக லீஃப் ஒரிஜினல் லீஃப் இருக்கும் அவங்களுக்கு, அந்த லீஃப்ல நம்ம செஞ்சு இதில் ஒட்டிக்கலாம். நம்ம டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. இது ஆரோவில் ஆசிரமத்துல கூட கிடைக்கும், ஹேண்ட்மேட் பேப்பர் நிறைய இடத்துல விக்கிறாங்க. ஆரோவில் ஆசிரமத்துல கிடைக்கும் ஹேண்ட்மேட் பேப்பர். நம்ம கேட்டீங்கன்னா அவங்களே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த டிசைன்ஸ் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது டிசைன்ஸ்லாம் வேணுமோ வாங்கிட்டு பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபில் பண்ணி கீழே ஒரு கம்பி வரும், இந்த கம்பியை நம்ம பத்த வச்சுக்கணும். பத்த வச்சுட்டு இந்த கம்பி இங்க ஒரு கம்பி, ஆனா உள்ள வந்து எதுவுமே கிடையாது, வெறும் கீழே மட்டும் ஒரு கம்பி வச்சிருக்கீங்க. பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு, பேப்பர் ஷீட் இருக்கும், அது மேல ஒரு ஹேண்ட்மேட் ஷீட் வந்து பேப்பர் ஷீட் தான் இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஆனா அது கை கை வச்சா அழகா இருக்கும் அப்படின்றது வந்து உண்மையா வந்து இப்ப நேர்ல பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னீங்க பயிற்சி வந்து ஒரே நாள்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சோ படிப்பும் தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. நீங்க இது வரைக்கும் பயிற்சி கொடுத்த மாணவிகள் எல்லாம் எந்த மாதிரியான மாணவிகள், நிறைய இல்லத்தரசிகள் வந்திருக்காங்களா, எந்த மாதிரியான மாணவிகள் வந்திருக்காங்க உங்ககிட்ட? மோஸ்ட்லி நிறைய இல்லத்தரசி தான் வந்திருக்காங்க, அது இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அவங்க காலேஜ் போயிட்டு மீதி சாட்டர்டே சண்டே வீட்டுல இருக்கிறப்பையும் கத்துருக்கிறாங்க. கத்துக்குன்னு சும்மா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு இன்வைட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, இப்ப சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் அப்படி இப்படி சொல்லிட்டுன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதே மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, நல்ல விஷயங்கள். பட் ஸ்டார்டிங் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஜுவல் மேக்கிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சோ ரெண்டு ஜுவல்ஸும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதுவும் ஆனா த்ரெட்ல தான் பண்ணிருக்கீங்க. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது சாதாரண த்ரெட் தான். இந்த சாதாரண த்ரெட் வந்து இந்த கம்பிலாம் வந்து ஸ்ப்ரிங் பார்த்து நாங்க ஸ்ப்ரிங் மாதிரி நாங்களே செய்யணும். மோல்டிங் பண்ணி வச்சுக்கணும். ஆர்ட் ஷேப் வேணா ஆர்ட் ஷேப் செஞ்சுக்கலாம், ரவுண்ட் சர்க்கிள் சர்க்கிள்ஸ் வேணா சர்க்கிள் செஞ்சுக்கலாம். என்ன ஷேப் வேணாலும் நம்ம இஷ்டம் தான் செஞ்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூணு கலர், ஃபர்ஸ்ட் வந்து இந்த த்ரெட் ப்ளூ கலர்ஸ் நம்ம சுத்திக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நாலு கேப் விட்டோடனே இன்னொரு ப்ளூ குணும். அதே மாதிரி ஸ்டெப் செய்ய மூணு ஸ்டெப் உள்ள இருந்துதான். ஆமா, வெளியில வரணும். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் இன்னொரு கிரீன். அதே மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய. இதை தவிர்த்து வேற என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இதுக்கு ட்ரீம் கேச்சர் சொல்லிட்டு இப்ப புதுசா இருக்கும். ட்ரீம் கேச்சர் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியா பாத்தீங்கன்னா நைட்ல தூங்குறப்ப கெட்ட கெட்ட கனவு எல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வராது. இத பாத்துட்டு நம்ம தூங்கினா நல்ல ட்ரீம்ஸ் வரும். அது பேர் தான் ட்ரீம் கேச்சர் வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ரொபஸ் தான், க்ரோசா ஒயர்ல செஞ்சது உங்களுக்கு. இது எல்லாமே த்ரெட் தான், க்ரோசா ஒயர்ல த்ரெட் தான் இருக்கு. இது எப்படி ஐடியா வந்தது உங்களுக்கு இது செய்யணுமோ? இது இது வந்து நாங்க ஒரேவே இப்ப மாசம் வருஷம் வந்து ஒன்னொன்னு மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணனா ஒரே இதே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பால் ஷேப் வந்தது, அதுக்கப்புறம் டேபிள் லேம்ப் ஷேட், அதுக்கப்புறம் டேபிள் லேம்ப் ஷேட் ஃபேமஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சீசன் மாற மாற உங்களுக்கு மாறிக்கினே இருக்கணும், ஒரே இதுல இருக்கக்கூடாது. அதாவது மாற மாற உங்களுக்கு அடுத்து இந்த மாடல் வந்தது, இப்ப ட்ரீம் கேச்சரா இருந்திருக்கு அவங்க. அதாவது ஒன்னொன்னு மாற மாற நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கினே இருக்கிறோம். சோ ஓவர் ஓவர் டைம்க்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அந்த வெரைட்டிஸ் வெரைட்டி மாறி கொடுத்தனே இருக்கிறவங்க. ஓகே, இப்ப இது தவிர்த்து ட்ரீம் கேச்சர் அப்படின்னு சொன்னீங்க, இது தவிர்த்து இன்னும் வேற என்ன? பட் அங்க ஏதோ ஒரு பால் வந்து ஓபன்ல இருக்கு, எனக்கு ரொம்ப நேரமா அது பாத்துட்டே இருக்கேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது எப்படி செய்யறதுன்னா இதேதான். சோ இது ஓபன் ஆயிருக்கு. ஆமா, ஓபனா இருக்குது. இது எப்படி ஓபனா இருக்குதுன்னா உங்க சின்ன ஸ்மால் சைஸ் பால் காமிச்சு. நான் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இது கோகனட் ஷெல் நினைச்சேன். கண்டிப்பா இது சாதாரண பால் தான். இந்த பால் உள்ள இருக்கு உங்களுக்கு, அந்த பால் ப்ளூ கலர் பால், அந்த பால் சுல்ல ஃபுல்ல. அதே மாதிரி சைஸ் வைஸ் இருக்குது, பால் சின்ன சைஸ் ஒன்னு இருக்கு, அதுக்கு அத்த சைஸ். இது மீடியம் சைஸ் வரும். ஓகே, இதுவும் த்ரெட்ல சுத்திட்டு ஏர் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பால் எடுத்துறோம். பால் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒயர் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணோடனே இது ஒன் பை ஒன்னா செய்ய வச்சு
இதே மாதிரி மாடல்ஸ் வரும் உங்களுக்கு. அதுக்கு தான் இந்த பால்ஸ். சோ இது சைஸ், இது அடுத்த சைஸ், இது அடுத்த சைஸ், அதுக்காக சைஸ் சைஸா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக. இதை விட சின்னதும் பண்ணிக்கலாம், பெருசும் பண்ணலாம். நம்ம என்ன சைஸ்னா பண்ணலாம். பால் வந்து சைஸ் வைஸ் இருக்கு. அதாவது என்ன சைஸ், இந்த ஸ்மால் சைஸ் பால் வரும், இதுக்கு அடுத்த சைஸ் வரும், இதுக்கு அடுத்த சைஸ் இருக்குது. அதே மாதிரி 6 இன்ச்ல இருந்து 2 இன்ச், 12 இன்ச் இருக்குது, 24 இன்ச் இருக்குது. பெரிய பெரிய பால் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. எக்ஸிபிஷன்ஸ் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எக்ஸிபிஷன்ஸ்க்கு வந்து நிறைய இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, அந்த அனுபவம் எல்லாம் எப்படி இருந்தது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எக்ஸிபிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பாண்டிச்சேரியில மட்டும் போடுறது கிடையாது. இப்ப டெல்லி ப்ரோக்ராம் போடுறாங்க, டெல்லி, தஞ்சாவூர், மெட்ராஸ், டிவி திடல், அதே மாதிரி கிராஃப்ட் மேனுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு எக்ஸிபிஷனே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப சைனா போர்டு நிறைய பேர் லைக் பண்றது கிடையாது. ஹேண்ட்மேடுன்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதை கையால செஞ்ச பொருள்னா முக்கியத்துவம் அவங்க கொடுக்கறாங்க. அதாவது நாங்க இதே மாதிரி நாங்க டெல்லி ப்ரோக்ராம்லாம் நிறைய 10 டேஸ்லாம் அட்டன் பண்ணுவோம். அது கவர்மெண்ட் ப்ரோக்ராம் தான் வருமே உங்களுக்கு, அதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து எக்ஸிபிஷன்ஸ்க்கு போகும்போது கண்டிப்பா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்க போறீங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறீங்க அப்படின்னு போது கண்டிப்பா நிறைய திங்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டு போகணும். ஏன்னா சேல்ஸும் இருக்கணும் அந்த இடத்துல, அப்பதான் நம்மளுக்கு ஒரு இன்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல எப்படி நீங்க வந்து அதிகமான பொருள்களெல்லாம் நீங்க செஞ்சுக்கிறீங்க? இப்போ இல்ல உங்க மாணவிகள் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் வந்து எக்ஸிபிஷன்ஸ்ல வைப்பீங்களா? எந்த மாதிரி அது நடக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப அவங்க ஜாப் முடிச்சுட்டு அவங்க இதே மாதிரி கொடுக்கறாங்க. இப்ப நாங்க இந்த எக்ஸிபிஷன் உள்ள எப்படி போனோம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பிகாம் முடிச்சிருந்தோம். பிகாம் முடிச்சுட்டு சும்மா தான் இருந்தோம். மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனவொடனே எங்க ஹஸ்பண்டும் நாங்களும் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தோம். ஒர்க் பண்ணின்னு இருக்கிறப்ப என்ன ஐடியா வந்ததுன்னா, எங்களுக்கு திடீர்னு ஜாப் ரிசைன் பண்ற மாதிரி எங்க ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துருது. எங்க மாமியார் வந்து கிட்னி பேஷண்ட், அவங்களுக்கோசம் ஹாஸ்பிட்டல் செலவுன்னு ரிசைன் பண்ணிட்டோம். ரிசைன் பண்ணிட்டு சரி ஜாப் இல்லாமல் வீட்டில் இருக்கிறப்ப எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க இந்த ஜாப் நீங்க கிராஃப்ட் மேன் ஒன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. கொடுத்தவொடனே இதே மாரி ரெடியார் பாலத்தில் ஆஃபீஸ் இருக்குது, சரி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்ல போய் இதே மாரி நாங்கள் கிராஃப்ட் சேவ் போறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க செஞ்சு காமிச்சோம். செஞ்சுக்கணும் அவங்ககிட்ட இருந்து ஒரு விசிட்டிங் ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டு வச்சுன்னு எங்க வேணா கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஆபீஸ்லயே வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம் என்ட்ரி பண்ணிடுவாங்க, எழுதிடுவாங்க. நீங்க மந்த்லி மந்த் எங்க வேணாலும் போலாம் உங்களுக்கு. அதே மாதிரி ப்ரோக்ராம் டெல்லி ப்ரோக்ராம் இருக்கு, தஞ்சாவூர் ப்ரோக்ராம், ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். சோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சிறுதொழில் முனைவோம். இந்த நிகழ்ச்சிக்காக திருமதி லக்ஷ்மி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது லேம்பை வந்து எவ்வளவு அழகா பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா பண்ணலாம். அதுவும் கைவினையில எந்த அளவுக்கு அழகா பண்ண முடியுமோ, சாதாரணமா த்ரெட்ல வச்சு ஒரு பால் வச்சு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காமிச்சாங்க, கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கும். சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கூட நம்ம பேசலாம். சார், சொல்லிக்கிட்டு இருந்தீங்க உங்க எப்படி எல்லாம் வந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னீங்க. பயிற்சி எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி வராங்க, ஒரே நாள்ல வந்து நாங்க பயிற்சியை முடிச்சுடுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. சோ நடுவில் சொன்னீங்க எப்படி இந்த தொழிலுக்குள்ள வந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தீங்க. சோ கண்டினியூ பண்ணுங்க அதை. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் தொழிலுக்குள்ள வரப்ப இதே மாதிரி ஜாப் முடிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டோம். ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க, இதே மாதிரி ஜாப் இல்லாம இருக்கிறீங்களே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறேன்னு சொன்னேன். இதே மாதிரி ஆபீஸ் ரெடியா படத்துல இருக்குது, அங்க போய் ஐடி கார்டு ஒன்று ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஐடி கார்டு வச்சிங்கன்னா ஜாப் இல்லாம இருந்தோம். அப்ப அருமை மறுவாழ்வு சங்கம்னு சொல்லிட்டு ஒரு குணா சார் இருந்தாரு, அவங்க கிட்டதான் ஃபர்ஸ்ட் அங்க ஜாபே ஆரம்பிச்சோமே. அவரு இந்த ப்ரோக்ராம் மூலயமா அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு வாழ்க்கையே தொடங்கி வச்ச அவரு தான். அப்ப அவரு தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டால் கொடுத்தாரு. ஸ்டால் கொடுக்கறப்ப ஜுவல் மேக்கிங் தான் போட்டிருந்தோம். ஜுவல் மேக்கிங் போறப்ப எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டுனா நாங்க சரி கிராஃப்டே மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஐடியால லேம்ப் ஷேட் போட ஆரம்பிச்சோம். போடுறப்ப நிறைய ப்ராஃபிட் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஜுவல்லரிஸ்ல இருந்து லேம்ப் ஷேட்ல நிறைய ப்ராஃபிட் வந்தது. சரி இதே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏடி ஆபீஸ்ல நாங்க பதிஞ்சு வச்ச கார்டை வச்சு வெளியூர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம். டெல்லி ப்ரோக்ராம், மெட்ராஸ், தஞ்சாவூர், அதே மாதிரி சொல்லிட்டு ஃப்ரீ ப்ரோக்ராம் தான்.
பட் இப்போ ஒரு எக்ஸிபிஷனுக்கு அவங்க போகணும் அப்படின்னாக்கா ஒரு தொழில் கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அவங்க வந்து பதிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்க்கு போக முடியுமா? ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நம்மளுக்கு இந்த கிராஃப்ட் தெரியும் சொல்லிட்டு அந்த ஐடி கார்டு நம்ம அவங்க கிட்ட போய் ப்ரூவ் பண்ணணும், நாங்களும் இந்த தொழில் தான் பண்ணின்னு இருக்கிறோம். இப்ப சப்போஸ் நம்ம தொழில் பண்ணாமலே வேற ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க, அப்ப நிறைய கிராஃப்ட் மேன் பாதிக்கப்படுவாங்க. தெரியாதவங்க சம்பாதிப்பாங்க, தெரிஞ்சவங்க ஒன்னுமே பண்ண முடியாம பாதிப்பாங்க. அதாவது அவங்க கிட்ட போய் ஒரு ஐடி கார்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணலாம். இதை வந்து உங்க மாணவிகளுக்கும் நீங்க சொல்லிடுவீங்களா இந்த மாதிரி வந்து நீங்க போய் பதிஞ்சிக்கணும் அப்படி? இப்ப வந்து பார்த்தா மகளிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட் பேங்க் மூலமா கொடுக்கறாங்க, குழு வச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய குழுவுல ஜாயின் பண்ணீங்கன்னா குழு மூலமா கூட இப்ப கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய நடக்குது. இப்ப அது மூலமாவும் நம்ம எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து வீட்டுல இருக்கிற பெண்களுக்கே குழு மூலமா எடுக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. அது மூலமா நம்ம எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணலாம். இந்த கார்டு வச்சிருந்தாலும் வெளியூர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம், குழுவில் இருந்தாலும் நம்ம ப்ரோக்ராம்ல நிறைய அட்டன் பண்ணலாம். இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய ஊருங்களுக்கு நான் போயிருக்கேன், நான் டெல்லிக்கு போயிருக்கேன், சென்னைக்கு போயிருக்கேன், தஞ்சாவூருக்கெல்லாம் போயிருக்கேன், அங்கெல்லாம் எப்படி இருந்தது இந்த லேம்ப் ஷேட்ஸோட வரவேற்பு? இப்ப வரவேற்பு பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பீச்ல ஸ்டால் போட்டுருக்கிறோம். பீச்ல வந்து நிறைய மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் வருவாங்க, நிறைய பெங்களூர் கஸ்டமர் எல்லாம் வருவாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லேம்ப் ஷேட் லைக் பண்ணுவாங்க. லைக் பண்றப்ப ஜுவல்லரிஸ் நிறைய ஓடுறதோட நம்ம ஜுவல்லரி தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, அது மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். ஆனா இதே மாதிரி கிராஃப்ட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான், கைவினை தொழில் கண்காட்சின்னு பார்த்தா அந்த இடத்துல மட்டும் தான் கிராஃப்ட் ஐட்டமே இருக்கும், எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதுல வந்து இந்த கிராஃப்ட் ஐட்டம் இந்த லேம்ப் ஷேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே மூவிங் ஆகும், நிறைய பேர் நிறையவே லைக் பண்ணுவாங்க. இது வந்து இப்ப மினிமம் ஒரு ஒரு ஃபுல் லேம்ப் ஷேட் பண்ணி முடிக்கணும், ஒரு பால் லேம்ப் ஷேட் பண்ணி முடிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 days ஆகும், 2 days நம்ம பினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும். இப்ப வந்து நிறைய பேர் ஆர்டர் எனக்கு 15 பால்ஸ் வேணும், 15 லேம்ப் ஷேட் வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு 3 days வாங்கினாலே போதும். 3 days வந்து வெயில் நல்லா அடிச்சு 3 days பண்ணிடலாம். நம்ம ஸ்டாஃப்ல நிறைய இருக்கணும், ஸ்டாஃப் நிறைய இருந்தானா நம்ம 15 balls 15 லேம்ப் ஷேட் எவ்வளவு வேணாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு அது பினிஷ் பண்ணது 2 days ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா த்ரெட்டால சுத்திட்டு நம்ம வெயில காய வச்சு மறுநாள் வந்து அது பினிஷ் பண்ண வேண்டியதுதான். பினிஷ் பண்ணனா நம்ம 2 days நம்ம பினிஷ் பண்ணணும். ஓகே, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்னொன்னும் வந்து சர்ப்ரைஸா இருக்குது. ஸோ இவ்வளோ எல்லாருக்குமே நினைப்பாங்க ஒரு கடைக்கு போய் இந்த மாதிரி ஒரு பால் லேம்ப் ஷேட் பார்க்கும் போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல, நம்ம வாங்க முடியுமா அப்படின்றது நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா நீங்க சொன்னது அப்பதான் இதோடைய விலையெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. விலை வந்து கம்மி, இதோடைய விலை நீங்க எப்படி நிர்ணயம் பண்ணிக்கிறீங்க? விலை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120-150 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். ஆனா வெளியில 120 ரூபாய் தான். ஆமா, 120 ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் முதலே போடணும். த்ரெட் உள்ள இருக்கிற மெட்டீரியல் சார்ஜ் எல்லாமே லேபர் சார்ஜ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் 150-120 அது மாதிரி ஆகும். நம்ம வெளியில அதே மாதிரி வெளியில விக்கிற ரேட்டு அதிகமா கிராஃப்ட் ஐட்டம்னா அதிகமாகவும் நம்ம நம்மளா செஞ்சு நம்ம விற்கிறோம்ல, அதாவது அதிகமாகவும் ப்ராஃபிட் வைக்க முடியாது. சிம்பிளா உங்களுக்கு 200-250 அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஹேண்ட்மேட் ஐட்டம். இப்ப நீங்க வந்து செலவு போடுறது பாத்தீங்க அப்படின்னா 120 ரூபாய், ஆனா வந்து அதை விக்கிறது வந்து 200-250 அது மாதிரி வரும். ஏன்னா நம்ம கிராஃப்ட் ஐட்டம் நம்மளா செய்யற பொருள் தான், நம்ம வெளியில இருந்து வெளியூர்ல சைனா மாடல் அதை எதுவுமே வாங்கறதுல வெளியில வாங்கறதுல எல்லாமே நம்ம கையால செய்யறது. முதலும் கம்மி விக்கிறது ப்ராஃபிட் அதிகமா வச்சுக்கலாம், உங்களுக்கு நம்ம இஷ்டம் தான். ஃபர்ஸ்ட்க்கும் இப்பதுக்கும் உங்களுடைய வாழ்க்கை திறமை எப்படி மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்ப நல்லாதான் இருக்குது எங்களுக்கு. நாங்க இந்த மாதிரி கிராஃப்ட் தொழில் நம்ம செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருக்கும் நிறைய வரவேற்பு இருக்குது. அதாவது எங்களுக்கு எங்களோட மேனுஃபேக்சரிங் நல்லா மூவிங் அதிகமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை வச்சு நானும் ஹஸ்பண்டும் மெயின்டைன் பண்ணியிருந்தோம், இப்ப நிறைய லேபர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணி இருக்கிறோம் உங்களுக்கு. அதாவது மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும், எங்களுக்கும் வருமானம் வந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வருமானமும் வந்திருக்குது உங்களுக்கு. ஆமா, எங்களால ஒரு 4-5 குடும்பம் மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப நாங்க பண்ணது இல்லாம அவங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களும் சப்ளை பண்றாங்க, சப்ளை பண்ணி இருக்காங்க. எங்க தொழில்ல மாணவிகள் உங்க கிட்ட வந்திருப்பாங்க இது வரைக்கும்? மாணவி சொல்றது வந்து எங்க வீட்டாண்டே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நிறைய பேர் கருத்துன்னு இருக்கிறாங்க. மாணவி எல்லாம் அவங்க ஜாப் தேடினு இன்னொரு ஜாப் தான் போறாங்க, பிரைவேட்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி போயிடறாங்க. ஆனா ஹவுஸ் ஒய்ஃப் தான் மோஸ்ட்லி இதுல ஆர்வம் கண்டிச்சு அவங்க மேனுஃபேக்சரிங் வீட்டுல இருந்தே செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நாங்களும் நிறைய மகளிருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துன்னு இருக்கிறோம். பள்ளிகள் வந்து கேட்டா நாங்க சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு.
ஓகே, ஏன்னா ஈஸியான ஒரு வேலை, ஒரு ஈஸியான ஜாப் அவங்களுக்கு. பால் வச்சுதான் இது பண்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுடைய கற்பனை திறன் இன்னும் அதிகமா அதிகமா. இதுலயே வந்து இப்ப ரெண்டு மூணு கலர் எல்லாம் சேர்த்த முடியுமா? என்னென்ன இருக்கு அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் கிளாத் அப்படின்னு சொன்னீங்க, அதுல வந்து வேற டிசைன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு மாதிரியான மெட்டீரியல், இது பார்க்கவே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இது என்ன மெட்டீரியல், எந்த மாதிரி எத்தனை மெட்டீரியல்ஸ் இதுல இருக்கு? இது வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் இருக்குது, த்ரெட்ல இருக்குது, அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் கட்டு கட்டுவாங்கல்ல அந்த த்ரெட், அந்த த்ரெட்ல செய்யலாம். வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்ம என்ன ஐடியா இருக்குதோ அந்த டிஃப்ரெண்ட். இது நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டு கட்டுறாங்கல்ல அதே மாதிரி த்ரெட் தான் அது. நம்ம ஒயிட் கலர்ல இருக்கும், இது ப்ளூவா இருக்கும். ஒயிட் கலர் தான் நம்ம சாயம் போட்டுக்கணும் உங்களுக்கு. கலர்ஸ்ல வந்து அந்த த்ரெட்டே வாங்கிட்டு நம்ம சாயம் என்னென்ன கலர்ஸ் வேணும், ஆரஞ்சு கலர் வேணா அதை சாயம் தச்சுக்கலாம், ப்ளூ கலர் வேணா எல்லோ கலர் சாயம் தச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கம்பியில பிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு. ஒரே கிளாத்ல நம்ம பிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி கண்டிப்பா. இதுக்கு வந்து காம்படிஷன் அப்படின்றது ஏதாவது இருக்கா? ஏன்னா வந்து கண்டிப்பா உங்களுடைய மாணவிகளும் இது கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, ஸ்டார்டிங்ல வந்து இல்ல அப்படின்னு சொன்னீங்க. காம்படிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இல்ல, இப்ப வந்து நிறைய காம்படிஷன் வந்திருக்கு. காம்படிஷன் வர வரதான் நம்மளுக்கு இன்னும் அடுத்து அடுத்தது வேற வேற இன்ட்ரெஸ்ட் தோணுமே. இப்ப இது இப்ப ஃபர்ஸ்ட் பால் ஷேப் வந்தது, அடுத்த காம்படிஷன் வந்து அடுத்த ஷேப், இப்ப இந்த சீரியல் சரம் வந்தது. காம்படிஷன் நிறைய இருக்கதான் செய்யுமே. ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் இருந்திருந்தாரு. அதை எப்படி வந்து மீண்டு வெளியே வரீங்க? டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் மட்டும் கொடுத்தா போதுமா இல்ல வேற ஏதாவது? இல்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டி நம்ம கொடுத்தாதான் உங்களுக்கு நம்மளுக்கு மேனுஃபேக்சர் நிறைய பண்ண முடியும். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டி வந்துக்கினே இருக்குது, நாங்களும் பண்ணின்னு இருக்கிறோம். ஓகே, இப்போ எந்த மாதிரியான இப்ப சொன்னீங்க சீசன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சீரியல் லைட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா மோஸ்ட்லி எந்த மாதிரியான ஒரு சீசன்ல வந்து ஆர்டர்ஸ் வரும், எதுக்காக வரும்? சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூ இயர் கிறிஸ்மஸ் அதே மாதிரி வந்தோம்னா எங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். சாதாரண டைம் பாத்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன், அதே மாதிரி டைம்ல கிஃப்டா கொடுக்கணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நிறைய கிஃப்டா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப மேரேஜ் ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு எதனா ஒரு தருவாங்க. இப்ப டிஃப்ரெண்டா கொடுக்கணும்னு ஐடியா பண்ணுவாங்க. இதே மாதிரி எக்ஸிபிஷன் கிராஃப்ட் ஐட்டம் வந்து பாப்பாங்க, அப்ப இது டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு இதே மாதிரி லாம்ப்ஷேட் நிறைய கிஃப்டா கொடுப்பாங்க. கண்டிப்பா நேயர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து உடச்சிட்டீங்க நீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பீச் சைடு போகும்போது எல்லாருமே பாப்பாங்க இவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நம்ம வீடும் அழகா வச்சுக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் இவ்வளவு காசு அதிகமா போட்டு நம்ம வாங்க முடியுமா, இது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, வேலைப்பாடு ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவ்வளவு சிம்பிள் ஒரு 120 ரூபாயில வந்து நம்ம ஒரு பால் மெல் அழகா செஞ்சு முடிச்சிடலாம், ஒரு லேம்ப் ஷேடையும் முடிச்சுக்கலாம், என்ன கலர் நம்மளுக்கு வேணுமோ செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு கிட்ட பயிற்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நேயர்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க, பயிற்சி வந்து வாண்டாபேட்ல எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, எப்படி நம்ம தொடர்பு கொண்டு போகிறது அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. சோ உங்களுடைய தொடர்பு எண் நீங்க விருப்பப்பட்டா நீங்க கொடுத்துடலாம். போன் நம்பர் வந்து 9789198616. திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுங்க, 9789198616. சோ கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேருவாங்க. சோ உங்களுடைய மாற்றம் நீங்க சொன்னீங்க நிறைய வந்து மகளிர் குழுக்கெல்லாம் வந்து நாங்க இன்னும் தொழில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சோ நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அப்படியே வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து இன்னும் பெண்களுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்றத விரும்புறீங்க? நான் பெண்களுக்கு சொல்ல வேண்டியது வீட்டிலே இருக்காம அவங்களும் ஜாப் தன்னாலும் நாங்கள் எல்லா ஜாபும் செய்வோம், தன்னாலேயும் நம்மளால சம்பாதிக்க முடியும் ஹஸ்பண்டே மெயின் பண்ணி இல்லாமல் நம்மளாலேயும் நம்ம சம்பாரிச்சு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு எல்லாருமே வெளி உலகத்துக்கு வெளியே வரணும், வீட்டுள்ளே இல்லாமல் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறேன். கண்டிப்பா பிகாம் முடிச்சிருக்கீங்க, அழகா ஒரு கைவிலை பொருட்கள் நம்மளும் செய்யணும். நானும் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன், ஆனா வந்து அதுல சூழ்நிலையால வந்து இப்ப வந்து நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேல்மேல நீங்க வளரணும் அப்படின்ட்டு நம்ம எங்க நிலையத்தை சார்பாக உங்களை நாங்க வாழ்த்திக்கிறோம்.
ஸோ நேயர்களே, கண்டிப்பாக எல்லா பெண்களும் வந்து ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்றது இவங்களை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பயிற்சிக்கான எப்படி வழிமுறை அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு நாள் இல்லைங்களா, ஒரு நாள் ஒன் டே, ஒரு நாளில் வந்து பயிற்சி எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட போகணுன்ற அவசியம் கூட இல்லைங்க, நம்ம வந்து வீட்லயே வந்து செஞ்சு அவங்க கையில கொடுத்தா கூட போதும். இதுக்கான மெட்டீரியல்ஸும் வந்து நாங்களே கொடுத்துருவோம். அதுவும் சூப்பரான விஷயம் பாத்தீங்களா, அது கூட நம்மளுக்கு வந்து வேலை வைக்கல, அதுவும் அவங்களே வந்து நம்மளுக்கு வாங்கியும் கொடுத்துறாங்க. நம்ம வீட்டுல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டோ இல்ல பேசிக்கிட்டோ நம்ம அந்த பொருளை வந்து செஞ்சு அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியதுதான். இது அவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்லயும் அழகா மாட்டிக்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி கிஃப்டா கூட கொடுத்துக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா நேயர்கள், நீங்களும் இதை வந்து பயன்படணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். சோ எல்லா பெண்களும் இவங்க வந்து சொன்னாங்க, நான் பிகாம் முடிச்சுட்டு ஜாபுக்கு போனேன், ஆனா திரும்ப வந்து இந்த கைத்தொழில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பா வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த தொழிலையும் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.